subconscious mind, nadu manam. மனம் என்பது மூன்று அடுக்குகளாக பிரிக்கலாம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். நான் இதை வந்து இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், ஏன்னா தமிழில் சொல்லும்போது சில பேர் புரிஞ்சுக்கிறது மாறி இருக்குது. அடிமனம், ஆள் மனம், மேல் மனம் அப்படி சொல்லும்பொழுது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். உடனே சில பேர் யோசிக்கிறீங்க, இந்த படிக்காதவங்க என்ன தம்பி இங்கிலீஷில் பேசுகிற, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, என்ன புரியல, நோக்கியோன்னா தெரியுது இல்லையா, மெசேஜ் அனுப்பிச்சிட்டியா கேட்குறமா இல்லையா, ஒன்றை திரும்ப திரும்ப சொன்னால் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சில பேர்த்துக்கு தமிழ்லாம் இப்போ சொன்னால் புரியவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கான்சியஸ் மைண்ட் மேல் மனம், சப்கான்சியஸ் மைண்ட் நடு மனம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ் மனம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இதுவரைக்கும் நிறைய பார்த்தோம் இல்லையா, எண்ணங்கள், சங்கல்பம், மனசை நிம்மதியாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், பயணம், சீக்ரெட், எண்ணங்களை எப்படி வச்சுக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மனசு என்ன, புத்தின்னு என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்த இல்லைங்களா. இது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் சம்மந்தப்பட்டது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மேல் மனம், கான்சியஸ் மைண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது நடு மனம், சப்கான்சியஸ் மைண்ட். இதுதான் சிக்கல். ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற நிறையா கெட்ட பதிவுகள். அது என்ன கெட்ட பதிவுகள், கோபம், பயம், டென்ஷன். கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லோரும் யோசிங்க, நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, எல்லாம் யோசிங்க, ஞாபகம் வந்துருச்சா, இந்த வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, யோசிங்க. சத்தியமாக யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுமா, சாப்பிட்டோம், கண்ணும்னால சாப்பிட்டோம், மறந்துட்டோம். ஏன் தெரியுமா, இது மேல் மனதில் பதிவானது, டெம்பரவரி, சரிங்களா, மறந்து போச்சு. ஒருத்தர் காமிக்கிறேன் அவர் யாருன்னு, என்ன பண்ணுவீங்க, அவனா 1998வது வருஷம் பிப்ரவரி 3ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு என்னை செருப்பாலே அடித்தான், மறக்க முடியுமா. நான் கேட்குறேன், இது மட்டும் இயரு, மந்த்து, டைமு, இடம், லொக்கேஷன் எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த நேரத்தில் அந்த நடு மனசுக்கு போய் ஒரு இடத்துல பதிவாயிருச்சு. நடு மனதில் பதிவான விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. இங்கே பாருங்க, அழியவே அழியாதுன்னு சொல்ல வரல, அவ்வளவு சீக்கிரம் அழியாது. இப்படி நம்மளுடைய நடு மனசில், சப்கான்சியஸ் மைண்டில் நிறையா கோபமான விஷயங்கள், பயப்பட்ட விஷயங்கள், மற்றவங்க மேலே எரிச்சல், கவலை நிறைய பதிவாயிருக்குங்க. இது என்ன பண்ணுது, நம்மளை நிம்மதி இல்லாமல் வாழ வைக்குதுங்க. இது அதையெல்லாம் அழிக்கணும், இல்லைன்னா நடத்தணும். அது என்ன நடத்தணும், அது என்ன அழிக்கணும், ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் உங்களை அரைஞ்சிட்டார், பதிவாயிடுச்சு, அதை நினைக்கும் போதெல்லாம் கோவம் வருதா, என்ன அரைஞ்சிட்டான், மறக்க மாட்டேன், இன்னைக்காவது ஒரு நாள் அதை பழி வாங்கணும்னு இருக்கா. சரி, எப்படி அழிக்கிறது, அவரை ஒரு நாள் ஓங்கி அரைஞ்சிட்டா அழிஞ்சு போயிடுமா, இல்லைன்னா அழிச்சிட்டா அறைய வேண்டாமா. எல்லோரும் யோசிங்க, எது சுலபம், சில பேர்த்துக்கு அறையிறது சுலபம், சில பேர்த்துக்கு அழிக்கிறது சுலபம். நாம் நினச்சிட்ருக்குறோம் அடித்தாத்தா அழி நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே தாங்க அழிக்கலாம். அப்போது அழிக்கிறதுக்கு டெக்னிக் தெரிஞ்சால் அறைய வேண்டிய அவசியம் இல்லையா, டைம் மிச்சம். எதுக்கு அறையிறக்குல்ல, ஆறையிறக்கு 5 வருஷம் ஆகும், அந்த 5 வருஷமாக அதை தாங்கிட்டு இருக்க மாத்தியா, அதுதாங்க நமக்கு டென்ஷன், கோபம், பயம் எல்லாத்துக்கும் காரணம்னா, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம், அது முடியாமல் இருக்கும், கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளே வச்சுருப்போம். இது தாங்க நம்ம நமக்கு இருக்கிற நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம். புரிஞ்சுக்குங்க, சப்கான்சியஸ் மைண்டுங்கிறத 1,00,000 அடுக்கு மாதிரி கற்பனை பண்ணுங்க. பாருங்கள், 1லேருந்து 1,00,000, நல்லா கேட்டுக்குங்க,
ஒரு லட்சம் அடுக்கு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க சப்கான்சியஸ் மைண்டை. ஓகே, இந்த கெட்ட பதிவுகள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு லட்சம் லேயரில் நம்ம எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கோபப்படுறோமோ, அவ்வளவு கீழே போய் பதிவாயிருங்க. நிறைய பதிவுகள் இருக்கா? இது என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு ஒருத்தர் நினைக்கிறோம் கோபம் வந்துருச்சு, இந்த சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு கோபம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், மேலே கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா மேல் மனம், அதை அடிச்சு விட்டுருங்க. ஒரு செகண்ட் தான் அடிச்சு விடும், அது அரை மணி நேரமாக ஆடிட்டு இருக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரை மணி நேரமாக ஒரே டென்ஷன், அவனை நினச்சிட்டேன் சொல்கிறோமா இல்லையா. நம்ம நினச்சா நிறுத்த முடியுதா? இங்கே தான் என்ன சொல்கிறேன், புத்திக்கு புரியுது மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அர்த்தம். புத்தி தெளிவாக சொல்லும், விட்டுட்டு பேசாமல் இரு, கோவப்படாத சொல்லும், மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. யார் கேட்க மாட்டேங்கிறா? கான்சியஸ் மைண்ட் நினச்சிட்டு இருக்கிற கிடையாது, சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற பதிவு தான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு கோவம் வருதா, நம்ம புத்தி வச்சு என்ன பண்ணுறோம், இனிமேல் நான் கோவப்படக்கூடாது, இனிமேல் கோவப்படக்கூடாது, இனிமேல் விட்டுறணும் வேண்டாம் அப்படின்னு அரை மணி நேரமாக யோசிக்கிறோமா? ஆனால் நாலு நாள் கழித்து அதே கோபம் அதே மாதிரி தானே வருது. எனக்கு அது குறைஞ்சிருக்கா? ஏன் பாருங்க, இந்த புத்தியை வச்சு மேல் மனசை வச்சு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறோமோ வேஸ்ட், தண்டம். அந்த ஆள் மனதில் உள்ள பதிவை அழித்தால் மட்டும்தான் நாம் இனிமேல் அந்த விஷயத்துக்கு கோவப்படாமல் வாழ முடியும். ஏங்க, அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கேரக்டர். அது என்ன கேரக்டரு? ஒன்றும் இல்லைங்க, நானும் ஒபாமாவும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒபாமாவும் ஃப்ரெண்டு, ஒரு வீட்டில் இருக்கிறோம், கிளாஸ்மேட்டு. நான் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கேன், ஐஃபோன், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம். திடீர்னு என்னோடய ஐஃபோன் காணாமல் போச்சு, செல்ஃபோன் காணாமல் போச்சு. நான் தேடுறேன், இங்கே தேடுறேன், அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன். இந்த ஒபாமா மேலே எனக்கு டவுட்டே வரல, ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டு உயிர் நண்பன், சந்தேகமே வரல. நான் தேடிட்டு இருக்கும்போது ஒபாமா சொல்கிறான், இங்கே பாரு செல்ஃபோன் காணாமல் போச்சல்ல, எனக்கு என்னமோ சதாம் ஹுசேன் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சதாம் ஹுசேன் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் நடுவில் வந்துட்டு போனார். எனக்கு என்னமோ சதாம் ஹுசேன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவன் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். உடனே என்னாச்சு எனக்கு, சதாம் ஹுசேன் மேலே ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகுது, திருட்டு பையன் வந்து திருடிட்டு போயிருக்கிறான். இது வரைக்கும் சதாம் ஹுசேன் நான் பார்த்தேன்னா என்ன மச்சான் சாப்பிட்டியான்னு சந்தோஷமாக பேசுவேன், இனிமேல் பேசுவேனா அடுத்த நாள் சதாம் ஹுசேன் பார்க்குறேன், ஏன்டா செல்ஃபோனை திருடனியான்னு. அவன் இல்லைன்ட்டான், என்ன பண்ணுவேன், இனிமேல் சதாம் ஹுசேன் ஒழுங்காக பேசுவேன். நாளைக்கு சதாம் ஹுசேன் நேரில் வந்து என்ன கேட்டால், சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன், சாப்பிட்டேன் ஏன் என்னோட கேரக்டர் மாறி போச்சா? ஏன், சதாம் ஹுசேன் ஒரு திருட்டு பையன், ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சதாம் ஹுசேன்கிட்ட பேசும்பொழுது எண்ணங்கள், வார்த்தை, செயல் எல்லாமே மாறுதா? மாற்றினது யாரு? ஒரு சின்ன பதிவு. ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒபாமா வீட்டுக்கு போகிறேன், ஒபாமா வீட்டுக்குள்ள அவன் பேசிகிட்டு இருக்கிறான், அந்த பாஸ்கர் இருக்கானே பைத்தியகார பையன், கூடவே இருந்து ஐஃபோனை திருடனேன். அவனுக்கு தெரியவே இல்லைன்னு, எப்படி இருக்கு எனக்கு, அட சண்டாளா ஒபாமா, நீயாடா திருட்டு பையன் அப்படின்னு என்னாகும். இப்போ ரெக்கார்டு மாறுது, ஒபாமா திருட்டு பையன், சதாம் ஹுசேன் நல்லவன், மாறி போச்சா? இனிமேல் ஒபாமா கிட்ட வேற மாதிரி பேசுவேன், சதாம் ஹுசேனை பார்த்தோன்னா கட்டி பிடிச்சிக்குவேன், மச்சான் சாப்பிட்டியாடன்னு. அவன் யோசிப்பான், என்னடா அவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி ஆகி போட்டானே, நல்ல இது வரைக்கும் ஒழுங்காக பேசாம இருந்தான் ரெண்டு வருஷமா, திடீர்னு கட்டி பிடிச்சிக்கிறான், சாப்பிட்டியான்னு கேட்குறான், ஒன்றுமே புரியாது அவனுக்கு. புரிஞ்சுங்களா? நமது கேரக்டர் ஒவ்வொரு நாளும் மாறுது, ஒவ்வொரு செகண்டும் மாறுது, காரணம் பதிவுகள். உண்மையிலேங்க, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த பதிவுகள் தான். மேல் மனசு எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க, இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா அடிமனம், அதுவும் எல்லாத்துக்கும் ஒன்று தான், கீழ்மனம். அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த நடுமனம் மட்டும்தாங்க எல்லாத்துக்கும் வேறு. உங்கள் மனசில் இருக்க பதிவெல்லாம் எனக்கு போட்டுட்டிங்கன்னா நான் உங்களை மாதிரி பேசுவேன். நான் செய்கிற ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு பேச்சு இருக்கு இல்லையா, எங்கிருந்து வருது? அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஓப்பனாக வெளியே வருது. புரிஞ்சுக்கங்க, நமது வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நடுமனதில் உள்ள கெட்ட பதிவுகள். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குடிசை இருந்துச்சாமா, அதில் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ரெண்டு குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. கணவன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டார், திரும்பி வீட்டுக்கு சாயந்தரம் வந்து பார்க்குறாரு,
தூரமாக ஒரு வீடு பத்துக்கிட்ட எரியுது, ஊர் மக்கள்லாம் சுற்றி அவிச்சிட்ருக்குறாங்க. எப்படி இருக்கும்? தன்னுடைய சொந்த வீடு எரியுது, ஓடுறாரு. போய் பார்த்தா வீடு அப்படி தரமட்டமாக இருக்குது, எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஓடுறாரு, எல்லோரும் பிடிச்சிருக்கிறாங்க. நீ போகாத, உன் மனைவியும் ரெண்டு குழந்தையும் இறந்துட்டாங்க, கருகிட்டாங்க, மண்ணு மாதிரி தான் இருக்காங்க, சாம்பல் தான் இருக்குது அப்படின்னு பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? நல்லா கேட்டுக்குங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த 100,000 லேயர் இருக்கு இல்லையா, அதில் 75,000 லேயரில் போய் என் மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சு அவருக்கு. அவர் மயக்கம் மட்டும் விழுந்துட்டார். எந்திரிச்சு பார்த்தா பைத்தியம். அவர் அழுகலை, சிரிக்கலை, சாப்பிடல, தண்ணி குடிக்கலை. அப்படியே முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அன்னையிலேருந்து அப்படியே பைத்தியக்காரன் மாதிரி இந்த ஊரில் சுற்றுறாரு, பழைய துணியை போட்டுட்டு. எல்லோரும் சொல்கிறாங்க, யாருப்பா இவர் பைத்தியக்காரன் அப்படின்னு. எல்லோரும் சொல்கிறார், பாவம்ப்பா பைத்தியக்காரன்லப்பா, அவன் மனைவியும் குழந்தையும் வீடு பத்து எறியும் போது வேடிக்கை பார்த்து அதில் மயக்கம் மட்டும் விழுந்தார்ப்பா, இன்னும் தெளிவிலப்பாம்பாங்க. புரிஞ்சுங்களா? பைத்தியம் மென்டல்னா என்னென்னா, இந்த 75,000 லேயரில் ஒரு பதிவாச்சு இல்லையா, அந்த பதிவு என்ன பண்ணுதாமா, அந்த மேல் மனசு இருக்கு இல்லையா, ஒரு செகண்டில் 100,000 முறை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் சுயநினைவே வரவிட மாட்டேங்குதுங்க. நமக்கெல்லாம் யாரும் இல்லையாவது கோபம் தான், அப்படி புஷ்னு கோபம் ஏறுதா, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியலையா. நம்மெல்லாம் அரை மணி நேரம் பைத்தியங்க, அது 24 hours பைத்தியம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த ஆழ்மன பதிவு இருக்கு இல்லைங்களா, இப்படி தாங்க அந்த மேல் மனசு அடி அடின்னு அடித்து ஒரு செகண்டில் யோசிச்சு பாருங்கள், 100,000 முறை அடித்தா சுயநல வருமா நம்ம யார் எங்களுக்கு தெரியுமா? பைத்தியம்ங்கிறதுக்கு இதான் டெஃபினிஷன், இதான் பைத்தியம் மென்டல். அதை எப்படி தெளிவிக்க முடியும் தெரியுமா? அந்த பைத்தியத்தை தெளிவிக்க முடியும் சொல்லட்டுங்களா? ரெண்டு ஆப்ஷன், அவர் மனைவியும் ரெண்டு குழந்தையும் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தினா தெளிஞ்சிடும், முடியாது. வேறு என்ன பண்ணலாம்? அந்த பதிவை அழிச்சிட்டா பைத்தியம் தெளிஞ்சிடுமா? எப்படி அழிக்கிறது? இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரு 5 வருஷம் கழித்து அந்த ஊரில் வேற ஒரு குடிசை பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ ஒரு யதார்த்தமாக அந்த வழியில் போகிறாரு, அவள் பார்த்துட்டாரு. இப்போ என்னங்க தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க, ஏற்கனவே அவர் வீடு பற்றிக்கிட்டு எரியும் பொழுது பார்க்கும் பொழுது தானே பைத்தியம் பிடிச்சிது. அதே மாதிரி வேற ஒரு வீடு எரியும் பொழுது அதை பார்த்து அதே மாதிரி அதிர்வு, அதே மாதிரி சுச்சுவேஷன், அதே மாதிரி ஒரு வைப்ரேஷனுக்கு எப்போ வராரோ அப்போ பழசு ஞாபகம் வரும், என் மனைவி என் குழந்தைகள் இப்படி தானே எரிஞ்சாங்கன்னு நினைக்கும் பொழுது அதே 75,000 போகுமா? அதே இடத்துக்கு போகும்போது மயக்கம் போட்டுருவார், எந்திரிச்சா பழிச்சு பைத்தியம் தெளிஞ்சிடும். உலகத்தில் ஒரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதை அழிக்கணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கினால் போதும். நல்லா கேட்டுக்குங்க, நமது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பதிவு இருந்தால் அதை அழிக்கணும்னா அது பதிவாகும் பொழுது எந்த மாதிரி அலைவரிசை அதிர்வோடு இருந்தோமோ அதே மாதிரி எண்ணம், அதே மாதிரி சுச்சுவேஷன், அதே மாதிரி ஒரு 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 சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது நீங்கள் அழிக்கலாம் வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிருங்க. பாருங்க, இது நான் சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் யாரும் இவ்வளோ தெளிவாக சொன்னதில்லை. இது சின்ன டெக்னிக்குங்க, இதை வச்சு பல பேர்த்துடைய வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றிடலாம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு கெட்ட பதிவு ஏற்பட்டுச்சுன்னா அதே மாதிரி இடத்துக்கு போங்க, அது வெளியே ஓடி போயிடும், அழிக்கவே வேண்டாம், நடத்தவே வேண்டாம், அவ்வளோதாங்க. அது ஓடி போயிருங்க வெளியே, அந்த இடத்துக்கு நீங்கள் நீ போனதே கிடையாது. புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். சந்திரமுகி படம் பார்த்தீங்க இல்லையா, ரஜினி படம், அது கதை இதுதான். அந்த நடிகை அந்த வில்லனை கொலை பண்ணணும், பதிவாயிருச்சு, கொலை பண்ணா தான் நிம்மதியாக இருப்பேன், பதிவாயிருச்சா? அப்போ கொலை பண்ணணும் இல்லை அழிக்கணுமா? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சைக்காட்டிக் டாக்டர்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ரஜினியெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த வில்லனை கொலை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு அந்த சாகடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்தோடனே அந்த பதிவு வெளியே போயிடுச்சா, அவன் நார்மல் ஆகிட்டாளா? இந்த சந்திரமுதி முகிங்கிற படம் மணிச்சித்திரத்தாள் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துடைய ரீமேக், அது வந்து 15 வருஷம் ஆச்சு, மோகன்லால் சோபனா நடித்தது. புரிஞ்சுக்குங்க, இவ்வளோதாங்க. இவருங்க இந்த மாதிரி உதாரணம் புரிஞ்சால் போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ள நிறையா டென்ஷனும் கோபம் பயம் இருந்தால் அதை அழிச்சிருங்க, நிம்மதியாக வாழ்வீர்கள், இல்லைன்னா வாழவே முடியாது.
இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க நமக்குள்ள. மனைவிக்கு கணவன் செய்கிற நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட்ஸ், அதை நினைக்கும் பொழுது அவரை பிடிக்கல. கணவனுக்கு மனைவி செஞ்ச நிறைய விஷயங்கள், அவள் என்னதாக இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன ஒத்துக்க மாட்டேங்க? அப்போ இருக்குது, ரெக்கார்ட் இருக்குது. இது நினைக்கும் போது புஷ்னு வருது, கோவம் வருது. இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்ட் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கடன் கொடுப்பாராமா, நல்ல வசதியானவர், அவங்க சொந்தக்காரர் தெரிஞ்சவனுக்கெல்லாம் ஏதாவது கேட்டாங்கன்னா 5,000, 10,000, 1,00,000 கடன் கொடுப்பார், திருப்பி வாங்கி வருங்க வட்டி இல்லாமல், நல்லவர். இப்படி கொடுத்துட்ருக்காரு, அவர் நல்லவராக இருக்கிறாரா? ஒரு நாள் ஒருத்தர் வந்து அழுகிறான், ப்ளீஸ் ப்ளீஸ் 1,00,000 கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு, 10 நாள் தரேன்னு கொடுத்துட்டாரு. 10 நாளுக்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை, 10 மாதம் ஆச்சு, திருப்பி கொடுக்கவே இல்லை. போனால் தரமாட்டேங்கிறான். ஒரு நாள் போய், ஏப்பா நீ கொடுப்ப பணத்தை, நீ வாங்கிட்டு போனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பட்ட தர முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு இப்படி இருக்கும், அடித்து துரத்தி விட்டுறாங்க. இவர் வந்து வீட்டில் உட்காந்து நடுங்குறாரு, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க போனால் அடிப்பாங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை, இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சா? கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி போய் ஒருத்தனை அடிச்சுட்டு அவமானப்படுத்திட்டான்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆன உடனே என்னாகும், ஆள் கேரக்டரே மாறிடும். அடுத்த நாள் அவங்க மச்சா வருவார், மாமா ஒரு 5,000 கொடுங்க, நாளைக்கு கொடுக்குறேன். இவர் சொல்லுவார், பச்சையாக போய் சொல்லுவார், காசே இல்லைப்பான்னு. அந்த மச்சான் யோசிப்பார், வெளியே சொல்லுவார், எங்கள் மாமா ரொம்ப நல்லவராக தாங்க இருந்தார், நேற்றுருந்து என்னமோ மாறிப்பட்டார். என்ன மாறிட்டார்? ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாத்துக்குங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஒரு பையனை ஒரு பொண்ணு ஏமாத்திரும் ரெக்கார்டு, இனிமேல் பொம்பளையிலே நம்பக்கூடாது. ஒரு பொண்ணை ஒரு பையன் ஏமாத்திடுவான், அந்த பொண்ணு ஆம்பளைகளே அப்படித்தான். இப்படி ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறமா இல்லையா? இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. அந்த ரெக்கார்டு தான் நமது வாழ்க்கையில் கேரக்டர். இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டுங்க. எனக்கு ரீசெண்டாக ஒரு ரெக்கார்டு, கடந்த 8 வருஷமாக நானும் வாங்குன்னு ஆரம்பத்தில் உண்மையில் ஓப்பனாக சொல்கிறேங்க. இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சோன்னே பொதுமக்கள்கிட்ட கொடுத்தா பொதுமக்கள் அப்படியே தூக்கிட்டு போய் 5 வருஷம் 10 வருஷத்தில் உலக அளவில் சேர்த்திருவாங்கன்னு நினச்சி நம்பி எல்லாம் பேசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, எல்லாம் வராங்க எல்லாம் போகிறாங்க, ரெக்கார்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இனிமேல் பொதுமக்களை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்லை ஓடுருக்குன்னு ரெக்கார்டு கொஞ்சம் மாறுது. ஸோ புரிஞ்சுக்குங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாதுங்க. நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது? அம்மா மேலே, அப்பா மேலே, மனைவி, குழந்தை, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்தினது, பொய் சொன்னது, அடித்தது, அவமானப்படுத்தினது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதுதான் நாம் நிம்மதியாக இல்லாமல் வாழ்கிறதுக்கு அடிப்படை காரணம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இதையெல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னேன், மனசையும் புத்தியும் எப்படி சேர்த்துறதுன்னு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்களா? மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்திட்டா நாம் ஞானியாக வாழலாம் சொன்ன இல்லைங்களா? ஒன்று இப்போ சொல்கிறேன், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ரெக்கார்ட்ஸை எல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா? இது ரெண்டு சரிங்களா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறமா நான் பயிற்சி சொல்கிறேன். நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும்னா மனதையும் புத்தியும் ஒன்று சேர்த்தணும். ரெண்டாவது, நடுமணம் அப்படிங்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற எல்லா பதிவுகளையும், பதிவுனா கெட்ட பதிவுகளை எல்லாம் அழிச்சிடணும். அழிச்சிட்டா நிம்மதியாக இருக்குமா? அப்போ நம்ம கோபம் டென்ஷன் வராதா? அந்த ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகுன்னா மெமரியாக மாறிடும். என்ன அவர் அடித்தார், அது மெமரி. அது மனசுக்குள்ளே இருந்தால் கோபம், புத்திக்குள்ளே போச்சுன்னா மெமரி. புரிஞ்சுங்களா? அவர் என்ன செருப்பால் அடித்தாருங்க, அது வந்து மெமரி. அவன் என்ன செருப்பால் அடித்தான், இது பதிவு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஞானிகளுக்கு மெமரி மட்டும்தான் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்காது, அந்த உணர்ச்சி இருக்காது. சாதாரண மனிதர்களுக்கு உணர்ச்சி இருக்கும், அந்த உணர்ச்சி தான் எல்லா விஷயத்துலேயும் ஆபத்தை ஏற்படுத்துது. அதனால் நல்லா கேட்டுக்குங்க, ஏற்கனவே கான்சியஸ் மைண்டை பற்றி பார்த்தோம், இப்போ சப்கான்சியஸ் மைண்டை பற்றி பார்த்தாச்சு. அநேகமாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சூப்பர் கான்சியஸ் மைண்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மனதை முத்தி ஒன்று சேர்த்துறது எப்படி, சப்கான்சியமாக இருக்க ரெக்கார்ட்ஸில் அழிக்கிறது எப்படிங்கிறத நான் கடைசியாக கிளைமேக்ஸில் சொல்கிறேங்க. இப்போதைக்கு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற தலைப்பில் நாம் புரிஞ்சிருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த லெவல் போகலாங்க.